அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனனி. சாரி கைஸ், சில பர்சனல் இஷ்யூஸ்னால நான் என்னோடய சேனலை ஆரணி துரோணா அகாடமியிலிருந்து கலைமகள் அகாடமி என சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்பவும் போல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் பற்றிய சில தகவல்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அண்ட் 2 அடிகளால் ஆன குறள் வெண்பாக்களால் ஆனது. இலக்கண குறிப்பு: அடையடுத்த கருவியாகு பெயர். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு அருளிய நூல் தான் திருக்குறள். ஓகேங்களா? இதில் 3 பால்கள், 9 இயல்கள், அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா 133 அதிகாரங்கள் இருக்குது. குறட்பாக்கள் 1330 குறட்பாக்கள் இருக்குது. அறத்துப்பால் 4 இயல்களை கொண்டது. பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவியல் 13, ஊழியல் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி இருக்க சில கொஷின்ஸ், சில எப்படி சொல்கிறது, நோட்ஸ், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். இப்போ இங்கே 4 பாயிண்ட்ஸ் இருக்குங்களா? இதை எப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஒருத்தர் 20 பேர் இருக்க இல்லத்துக்கு போய் 4 பாயை எடுத்துக்கிட்டு துறவரம் போகிற ஒரு ஊருக்கு போகிறாரு. ஓகேங்களா? இவ்வளோ தான் இதுக்கு ஷார்ட்கட்ஸ். நம்ம எப்பயும் மக்கப் பண்ணுவோம் தான், ஆனால் ஷார்ட்கட்ஸாக படித்தோன்னா அது நமக்கு இன்னுமே நல்ல ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? இது யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை எதுவும் தப்பாகவும் நினைக்காதீங்க. எக்ஸாமுக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை சொல்கிறோம். பாருங்கள், 20 பேர் இருக்க இல்லத்தில் ஒருத்தர் 4 பாயை எடுத்துக்கிட்டு துறவரம் போக ஒரு ஊருக்கு போகிறாரு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு பொருட்பாட்கள் 3 இயல்கள். 3 என்ன? அரசியல், அங்கவியல், குடியியல். இப்போ இதுக்கு எப்படி ஷார்ட்கட் பண்ணாங்களாம், அரசியலில் அங்கம் வகிக்கிற ஒரு குடிமகன் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இன்பத்துப்பால் 2 இயல்கள், களவியல், கற்பியல். இப்போ நம்ம தாத்தா பாட்டிங்களாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, களவும் கற்று மர அப்படின்றது இதுக்கு ஷார்ட்கட். ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட்? 20 பேர் இருக்க ஒரு இல்லத்தில் 4 பாய் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் துறவரம் போகிறாங்க, ஒரு ஊருக்கு துறவரம் போகிறாங்க. எப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களோட இஷ்டம் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அரசியல், அங்கவியல், குடியியல். அரசியலில் அங்கம் வகிக்கிற ஒரு குடிமகன். நெக்ஸ்ட் ஒன் களவியல், கற்பியல். களவும் கற்று மர. ஓகேங்களா? இது ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு போகலாம். திருக்குறள் முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட மொழி லத்தீன். மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை என முடிகிறது. நெக்ஸ்ட், திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் மலைத்துவன் மகன் ஞானப்பிரகாசம். சாரி காய்ஸ், இங்கே மகள்னு இருக்குது, நீங்கள் மகள்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது எந்த இயர்னா பதிப்பிச்சாங்கன்னா 1812ஆம் ஆண்டு. விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்தவுடன் படித்த நூல் திருக்குறள். திருக்குறள் அணுக்கதிர்வீச்சால் பாதிக்கப்படாத வகையில் ரஷ்யாவில் கிளம்ரின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் விவிலியத்திற்கு இணையாக திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது. அண்ட் திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் பார்த்துக்கலாம். முப்பால், உத்தரவேதம், உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, திருவள்ளுவ பயன், முதுமொழி, தெய்வ நூல், தமிழ் மறை. திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள்: தெய்வ புலவர், சென்னாபோதர், முதற்பாவலர், வள்ளுவ நாயனார், நாயனார், தேவர், மாதானுபங்கி, பொய்யில் புலவர், பெருநாவலர். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம் இல்லையா? அதனால் இப்போ உங்களுக்கு நல்லா மெமரியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு, திருக்குறளுக்கு உரை எழுதிய 10 பேர். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு இதை நம்ம ரீட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், திருமலையர், தருமர், தாமத்தர், பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர், காளிங்கர், நச்சர், மல்லர், மணக்குடவர். ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருமலைன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் ஒரு கோயிலுக்கு போகிறான். அங்கே இருக்க பெக்கர் ஒருத்தர் தர்மம் கேட்குறாரு. இவன் என்ன பண்ணுறான்? தர்மம் பண்ணாமல் போகிறான். அப்போ அவர் ஒரு மத்தால் அடிக்கிறார். ஓகேங்களா? இப்போ இந்த மூணு நேமும் பாருங்கள், திருமலையர், தருமர், தாமத்தர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ அவன் அப்படியே ஒரு பருத்தி காட்டுக்கு போகிறான். அங்கே பெருமாளை பருத்தியை பரிபெருமாள் அப்படின்னு சொல்கிறான். எப்படி பறிக்கணும்? மேலே மட்டும் அழகாக பறி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது மூணு பாருங்கள். பருத்தியை தான் நம்ம இங்கே என்னன்னு பார்க்குறோம், பருதி. ஓகேங்களா? நம்ம இதெல்லாம் ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் படிச்சுக்கோங்க. பரிதி, பரிபெருமாள், பரிமேலழகர். இது மூணு வந்துருச்சா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், காலிங்கர், நச்சர், மல்லர், மணக்குடவர். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அப்படியே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட காளி படத்துக்கு போகணும், அதனால காசு கொடுன்னு நச்சரிக்கிறான். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால் இவன் களவாண்டுடுறான். ஓகேங்களா? அதுதான் கல்வன். அது இங்கே வந்து நம்ம மல்லர்னு அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். அப்போ களவாண்டுடுறான். நம்ம இதை மாதிரி எடுத்துட்டுமே அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணுது? மனசெல்லாம் போட்டு குடையுது. அவ்வளோதான். இப்போ இது நாளையும் பாருங்கள், காலிங்கர், நச்சர், மல்லர், மணக்குடவர். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நம்ம மெமரி இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், திருக்குறளின் சிறப்பை மற்றும் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளை பற்றிய சிறப்பு தொடர்கள், கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குடுகத் தரித்த நூல். இங்கே வந்து சாரி காய்ஸ், இங்கே குறுக தரித்த நூல் வரணும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை யார் சொன்னாங்கன்னா இடைக்காடன். நெக்ஸ்ட் ஒன், அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த நூல். இதை யார் சொல்லுவாங்கன்னா ஔவையார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இளங்கோவை போல் திருவள்ளுவரை போல் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா பாரதியார். இப்போ இதில் ஒரு ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க. பாரதியார்னு வந்ததுன்னா எப்பயுமே அவர் என்ன பண்ணுவார்னா, வானமே எல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரோட கவிதைகள்லாம் வானத்தை நோக்கி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன ஷார்ட்கட்னா, இதில் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு வந்தால் வான்புகழ் அப்படின்னு வந்தால் பாரதியார் வந்துடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே. இங்கே பாருங்கள், இவர் வந்து நிலத்தை, பாரதிதாசன் வந்து எப்பவுமே நிலத்தை பற்றி அதிகமாக சொல்லுவார். அதனால் இங்கே நிலம்னு வர்றதுனால பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வானம் வந்ததுன்னா பாரதியார், நிலம்னு வந்ததுன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாது இல்லை, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே நம்ம பார்த்துக்கோம். பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்கிறாங்களா, இது ரெண்டுமே பாரதியார். இந்த உலகம் முழுவதும் அழிந்தாலும் கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும், மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னவர் கால்டுவெல். திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு நிறத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று, அது மண் பதைய பொதுவானது என்று கூறியவர் திருவிக்கா. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்ட பெறும் நூல் திருக்குறள். ஓகே காய்ஸ், இன்றைக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் முடிஞ்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் சொல்லணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜனனி. தேங்க்யூ.